வாலிப வயசுல இருக்கிற சக்கரை செல்வி குமரன் மூணு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு மூணு பேருமே ஊர் எல்லையை தாண்டி ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. வர வழியில தின்ன சைஸ்ல ஊர் எல்லையில வீரன்ற ஒரு கோயில் இருக்கு. அதுதான் அந்த ஊரோட காவல் தெய்வம். இதெல்லாம் ஒரு கோயிலானு ஊருக்குள்ள யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த கோயில் பக்கத்துல போகும்போது குமரன் மேல மின்னல் வெட்டி தூக்கி எறியுது. ஊர் மக்கள் குமரனோட அப்பா எல்லாரும் சேர்ந்து குமரனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் குமரனோட பாடியில எந்த முன்னேற்றமும் இல்ல. அதனால சிங்கப்பூர்ல பாத்துக்கலான்னு குமரனை சிங்கப்பூருக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்படியே பல வருடம் ஓடிடுது. குமரனும் வாலிப வயசுக்கு வந்துடுறாரு. தன்னோட சொந்த கிராமமான வீரனூருக்கு தன்னோட அப்பாவை பார்க்க ரிட்டன் குமரன் வராரு. இப்ப ஊருக்குள்ள வாலிபனா இருக்கிற சக்கரையோட வயசான அப்பா வீரன் கோயிலுக்கு பூசாரியா இருக்காரு. அதனால வீரன் கோயிலுக்கு பொங்கல் வைக்கணும்னு ஊர் மக்கள்கிட்ட போய் காசு கேட்டா அது ஒரு கோயில் அதுக்கு ஒரு பொங்கல்னு கிண்டல் பண்றாங்க. அதனால வீரனே நம்பிட்டு இருக்க அவருக்கு இன்சல்டிங்கா இருக்கு. ஊருக்கு வந்துட்ட குமரனுக்கு பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பான செல்வியும் சக்கரையும் திருப்பி கிடைச்சிடுறாங்க. மூணு பேரும் சேர்ந்து ஜாலியா ஊர் சுத்துறாங்க. ஊர் சுத்திக்கிட்டு இருக்கும் போது ஊருக்கு வெளியில ஒரு எலக்ட்ரிக் பாக்ஸ குமரன் பாக்குறாரு. இது என்ன இதுன்னு குமரன் சக்கரை கிட்ட கேட்க, இது ஒரு காப்பர் கேபிள், கரண்ட் எடுக்கிறேன்னு சொல்லி பல ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கும் வந்திருக்குன்னு சொல்றாரு. அப்ப குமரன் கண்ணு மூட அவர் மைண்ட்ல ஒரு பிளாஷ்பேக், அந்த கேபிள் வெடிச்சு ஊரே அழிஞ்சு போற மாதிரி. குமரன் சின்ன வயசுல இடி தாக்கி இருந்தப்ப இதே பிளாஷ்பேக் அவருக்கு வந்திருக்கு. அதனால கண்டிப்பா அந்த திட்டத்துல ஆபத்திற்கு தடுத்தே ஆகணும்னு சக்கரை கிட்ட சொல்றாரு. இந்த ஒரு காரங்கள்ட்ட இதை பத்தி சொல்லினா நம்மள கிறுக்கன்னு சொல்லிடுவாங்கன்னு சக்கரை சொல்ல, ஒவ்வொரு மக்களை நம்ம காப்பாத்தாம வேற யாரு காப்பாத்துவாங்க சக்கரைய குமரன் போர்ஸ் பண்றதுனால அந்த ஊர்ல கேபிள் டிவி மட்டும் இல்லாம நற்பணி மன்றமா வச்சு நடத்துறவர்கிட்ட சக்கரை குமரனை கூட்டிட்டு போறாரு. அவருக்கும் காப்பர் கேபிளை பத்தி ஆபத்து தெரியுங்கிறதுனால குமரன் ஆதாரத்தோட கொடுக்கற ஒரு ஏவிய கேபிள் டிவி முழுக்க டெலிகாஸ்ட் பண்றாரு. அந்த வீடியோவை ஊர் முழுக்க பாத்துடுறாங்க. பாத்துட்டு வந்து கேபிள் கனெக்ஷன் கொடுப்பியா இல்லையா, நாங்க நாடகம் பாக்கணும்னு சண்டை போடுற அளவுக்கு தான் உங்க நாலேஜ் இருக்கு. மறுநாள் வீரன் கோயில் வழியா கேபிள் போறதுனால கம்பெனிக்காரன் கவர்மெண்ட் ஆபீஸ்கிட்ட பேசி அந்த நிலத்தை வாங்க வராங்க. சரியான சக்கரையோட அப்பா எப்படி நீங்க கோயில் நிலத்தை கொடுக்கலாம்னு சொல்லி ஊர் மக்களோட சக்கரையும் குமரனையும் கூட கூட்டிட்டு போறாரு. கவர்மெண்ட் ஆபீசரோ கம்பெனிக்காரன் காசு வாங்கிட்டு கையெழுத்து போட்டே தீருவேன் நடமுடிக்க குமரன் பார்த்துட்டு ஒரு சொடுக்கு போற அவர் அப்நார்மலா மாறிடுறாரு. அதனாலயே கம்பெனிக்காரனுக்கு கையெழுத்து போட முடியல. அதை பார்த்து சக்கரையோட அப்பா, பாத்தியடா என்னோட வீரனோட மகிமையானு சாமி கும்பிட ஆரம்பிக்க, குமரன் சொடுக்கு போடுறத பக்கத்துல இருந்து பார்த்த சக்கரை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் செல்வியும் சக்கரையும் அந்த ஆபீசரை என்ன பண்ண அப்படின்னு கேட்க, அதுக்கு குமரன் என்னால சொடுக்கு போட்டு ஒருத்தவங்க மைண்ட ஒரு நிமிஷம் வரைக்கும் கண்ட்ரோல்ல வைக்க முடியும், என் கையில இருந்து வர மின்னல் ஒரு ஆளை அடிச்சு தூக்கி எறிய முடியும்னு சொல்லி எல்லாரையுமே ஷாக் ஆக்குறாரு. இந்த சக்தியெல்லாம் சின்ன வயசுல என்ன மின்னல் அடிச்சதுனாலதான் வந்துச்சு. இந்த சக்தியை பயன்படுத்தி நான் குதிரையில வந்து வீரனா நடிக்கிறேன், வீரன் கோயில் மேல யார் கை வச்சாலும் வீரன் கோயிலுக்கு அடியில புதஞ்சிருக்கிற வீரன் வந்து தட்டி கேட்பான்னு நீங்க கதையை பரப்பி விடுங்க, அப்படியாவது கடவுள் பக்தி மூலியமா காப்பர் கேபிள் வர்றத மக்கள் தடுக்கட்டும் அப்படின்னு குமரன் ஐடியா சொல்ல செல்விய சக்கரையும் அதே மாதிரி கதையை பரப்பி விடுறாங்க. என்னது கோயில் மேல கைய வச்சா சாமி வருதான்னு சொல்லி கம்பெனிக்காரன் காசு வாங்கின வெள்ள வெட்டி வெள்ள சட்டைங்களா கோயில் அடிக்க வரப்ப வீரன் வேஷத்துல குதிரையில வர குமரன் தன்னோட மின்னல் சக்தியை பயன்படுத்தி ஒயிட் அண்ட் ஒயிட்டா பறக்க விட இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவி வீரன் கோயில் மேல கிராம மக்களுக்கு பக்தி வர ஆரம்பிச்சிருது. இந்த கொடூர ப்ராஜெக்ட பண்ணிக்கிட்டு இருக்க சயின்டிஸ்ட் கம்யூனன் வீடியோ கால்ல வந்து இந்த ப்ராஜெக்ட ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க தன்னோட சொந்த உடன்பிறப்பு கிட்ட, வீரன் ஊர்ல கேபிள் போட ஏன் இவ்வளவு டிலே ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் முடிக்கலனா என் தம்பின்னு கூட பாக்க மாட்டேன்னு ஏறி ஏறுன்னு ஏறிடுறாரு. அதனால குட்டி வில்லன் கோயில் விஷயத்துல சீரியஸா இறங்கிடுறாரு. கிராம மக்கள் வீரன் சாமி மேல உள்ள பக்தியில திருவிழாவே எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க வர குட்டி வில்லன் இந்த சின்ன கோயிலுக்காக பார்த்து நிக்கிதுன்னு ஏளனமா பேச ஆரம்பிச்சிடுறாரு. அங்க இருக்கிற குமரன் தன்னோட சொடுக்கு சக்தியை பயன்படுத்தி குட்டி வில்லனோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அப்நார்மலா ஆக்கி அவரோட வாயாலேயே வீரசாமி என்னைய காப்பாத்துப்பான்னு சொல்ல வச்சு தீசட்டி ஏந்தி டான்ஸ் ஆடவும் வச்சிடுறாரு. டான்ஸ் ஆன வீடியோ பேஸ்புக்ல வைரலா ஆயிடுது. குட்டி வில்லனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அசிங்கமாய் போயிடுது. எப்படி நான் எப்படி நடந்துகிட்டேன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. அப்ப இது சாமி பண்ணல மனுஷன் தான் பண்றான்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் குட்டி வில்லனும் பெரிய வில்லனும் சேர்ந்து குமரனை கண்டுபிடிச்சாங்களா, காப்பர் கேபிள் ஊருக்குள்ள வந்துச்சா, கோயில அடிச்சாங்களா அப்படின்றதுதான் வீரன் மூவி.